கொடுத்தால் முடியும் தோடா. மன்னார்குடியில் திமுக பாராளுமன்ற உறுப்பினர் டி ஆர் பாலு தனது இல்லத்தில் கருப்பு கொடியேந்தி தமிழக அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டம். கொரோனாவை தடுக்க முடியாத தமிழக அரசே, தமிழக அரசே. உலகம் முழுவதும் கொரோனா வைரஸ் தாக்கி லட்சக்கணக்கான உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளதைத் தொடர்ந்து தமிழகத்தில் சுமார் 40 நாட்களுக்கு மேலாக சுய ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் தமிழக அரசு மேலும் மே 17 வரை ஊரடங்கு உத்தரவை பிறப்பித்துள்ளது. இந்நிலையில் திடீரென தமிழகம் முழுவதும் இன்று முதல் டாஸ்மாக் மதுபான கடைகள் திறக்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளதை கண்டித்து திமுக கூட்டணி சார்பில் கருப்பு கொடி கட்டி போராட்டம் நடத்துவது என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அறிவித்தார். அதனைத் தொடர்ந்து திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் பாராளுமன்ற உறுப்பினர் டி ஆர் பாலு தனது வீட்டின் முன்பு கருப்பு கொடி கட்டி கருப்பு சட்டை அணிந்து எதிர்ப்பு தெரிவித்து முதல்வர் எடப்பாடி பழனிசாமி பதவி விலக வலியுறுத்தி கண்டன முழக்கங்களை எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார். தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களும் தோழமை கட்சி தலைவர்களும் இணைந்து நடத்துகின்ற போராட்டம்தான் இந்த தமிழக அரசை ராஜினாமா செய்வதற்காகவும் கொரோனாவை தடுக்க முடியாத தமிழக அரசை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று வற்புறுத்துவதற்காகவும் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு தமிழர்களுடைய இல்லத்திலும் கருப்பு கொடி ஏற்றி கண்டன குரல் எழுப்பி கொரோனாவை தடுக்க முடியாத வகையற்ற வக்கற்ற மேலும் கொரோனாவை வைத்து ஊழல் புரிந்து கொண்டிருக்கின்ற தமிழக அரசை அதனுடைய முதலமைச்சர் அதனுடைய அமைச்சர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள் கொடுத்த அறிக்கைக்கு இணங்க இன்றைக்கு நாடு முழுவதும் அனைத்து கட்சி தலைவர்களும் தோழர்களும் இன்றைக்கு ஒவ்வொருவருடைய இல்லத்திலும் கருப்பு கொடியேற்றி இந்த கண்டன குரலை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட குரல் எனது இல்லத்தில் நம்முடைய தோழர்களோடு இன்றைக்கு ஒலிப்பதை நீங்கள் கேட்டீர்கள். தலைவர் தளபதி அவர்கள் ஏறத்தாழ 40 நாள் 50 நாளாக இந்த கொரோனாவை ஒழிப்பதற்காக தமிழக அரசுக்கு பல்வேறு அறவுரைகளை மிக தெளிவாக தன்னுடைய கண்டன குரல் மூலம் கட்டுரைகள் மூலம் எழுத்துக்கள் மூலம் செய்திகள் மூலம் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் கேட்ட பாடில்லை. ஒரு எதிர்கட்சி தலைவர், ஒரு பொறுப்புள்ள எதிர்கட்சி தலைவர் இவர்களுக்கு முன்னாலேயே துணை முதலமைச்சராக இருந்து அந்த பதவியில் எப்படி பணியாற்ற வேண்டும் என்பதற்கு மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக திகழ்ந்த நம்முடைய எதிர்கட்சி தலைவர் எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள் விடுத்த அறிவுரையெல்லாம் அவர்கள் காதிலே வாங்கி கொள்ளாமல் இன்றைக்கு தமிழகம் படுவேதனையில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது.